ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிஷியன்ட். இந்த வாங்க படிக்கலாம் என்கின்ற இந்த செக்மெண்ட்டில் வந்து போன வீடியோவில் நிரோதாஷா மற்றது வந்து அகில் அகில் என்ற அக்கௌண்ட்லேருந்து அதீபாவுக்கு வந்து மிக்க நன்றி. அதோட மௌலானா விஐபி போன்ற வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மிகுந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வீடியோவில் இஎன்னா ஊனா ஊவென்னா சார்ந்த எழுத்துக்கள் தொடர்பான சொற்கள் பார்க்க போகின்றோம். அத்தோடு இவை சார்ந்த சொல்வதும் வந்து இனி தொடர்ச்சியாக பதிவிடப்படும். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். பார்க்கலாம். இஎன்னா முதல்ல வந்து நாங்கள் ஈ எப்படி எழுதுறான்னு பார்ப்போம். இப்படி ஒரு கோடு போட்டுட்டு மேலே கோடு போட்டு இப்படி போட்டுட்டு இரண்டு குட்டு வச்சமன்னு சொன்னால் இதுதான் ஈ. அப்போ ஈ உங்களுக்கு எழுதுறது ஈஸியாக இருக்குமே. இப்படி எழுதி போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி குட்டு வைப்பீங்க, இதுதான் ஈ. ஈயில் வந்து வரக்கூடிய சொற்கள் என்று பார்க்கிற பொழுது முதலாவதாக வந்து ஈ என ஈ என்று சொன்னால் இளையான். அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆயுதம் என. அரச காலங்களில் தங்களோட பாதுகாப்புக்காக எதிரிகளை தாக்குவதற்காக வைத்திருந்த இந்த ஆயுதம். ஈ இட் டி ஈ இட் டி ஈட்டி எழுதுங்கோயினோட சேர்ந்து ஈ இட் டி. அப்போ நீங்கள் இப்போ இட்டி எழுதி போட்டீங்க. அடுத்ததாக நாங்கள் படிக்க போகிறது இது. இது வந்து மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நீங்கள் உங்களோட வீடுகளில் லைட் வெளிச்சத்தில் கண்டிருப்பீங்க என்ன. ஈ ச இல் ஈசல் ஈசல் ஈ ச இல் ஈசல். அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், கை விளக்குமாறு. இதில் என்ன இருக்குது, எதை வச்சு செய்கிறது, ஈர்க்கு, தென்னூலேண்ட ஈர்க்கு. அப்போ ஈ இர் இக் கு ஈர்க்கு ஈ இர் இக் கு ஈர்க்கு ஈ இர் இக் கு ஈர்க்கு ஈ இர் இக் கு ஈர்க்கு. என்ன பார்த்துட்டோம். இனி நாங்கள் படிக்க போகிறது உ. இதுதான் உ. உ ஊவில் வரக்கூடிய சொற்களை பார்ப்போம். முதலாவது இது வந்து நாங்கள் மா அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி. வாசிப்பம் உ ட இல் உடல் உ ட இல் உடல் உ ட இல் உடல் உ ட இல் உடல். அடுத்தது இது வந்து உரி. இது உரி உரி உரி. உரிக்குள்ளே என்ன இருக்குது, பானை அடுக்கி வச்சிருக்கணும். உரியில் பானை அடுக்கி வச்சிருக்கணும். அந்த பானைக்குள்ளே தயிர் இருக்கும் என்ன, தயிர் பானையை வந்து உரியில் வச்சிருக்கணும். உ ரி உரி உ ரி உரி. இது வந்து உளி.
இதுவும் ஒரு ஆயுதம்தான். இது வந்து தச்சன் பயன்படுத்துகின்ற ஆயுதம். உளி, 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 உளி. அடுத்தது நாங்கள் மேலே பார்த்த உடலுக்கு போட்டு நாங்கள் இடிக்கிற ஒரு கருவிதான் இது உலக்கை. உலக்கை, 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 கை, உலக்கை. அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்ற எழுத்து என்ன எழுத்து நாங்கள் பார்க்க வேணும்? ஊ என்ன எப்படி எழுதுறதான்னு முதல்ல பார்த்து கொள்வோம். பார்ப்போம். உவுக்கு மேலே மேலே என்ன செய்யணும்? இப்படி ல எழுதின மனுஷன்னா ஊ. இதுதான் ஊவென்ன. ஊவென்னாவில் இந்த சிறுமி வந்து விளையாடி கொண்டிருக்கிற என்ன இது? ஊ இஞ்ச் ச இல், ஊஞ்சல். ஊ இஞ்ச் ச இல், ஊஞ்சல். ஊ இஞ்ச் ச இல், ஊஞ்சல். ஊ இஞ்ச இல், ஊஞ்சல். இது வந்து உங்களுக்கு தெரியும் அங்க பிசிலன, அதுக்கு பேர் ஊத இல், ஊதல். ஊத இல், ஊதல். ஊதல். இது உங்களுக்கு என்னென்னு தெரியுமோ? தெரியுமென்ன? நீங்கள் உங்களை வீட்டிலெல்லாம் அம்மா உங்கள்ட்ட சட்டை சின்னதாக கிழிஞ்சா உடனே என்ன செய்வா? தச்சு தருவா. என்ன இது? ஊ சி, ஊசி, ஊ சி, ஊசி, ஊ சி, ஊசி. இது என்னன்னு சொன்னால் ஊர்தி. இது என்ன இது? ஊர்தி. ஊ ஊ இர் தி, ஊர்தி. ஊ கால் வைக்கணும், இர் தி, ஊர்தி. இப்போ நாங்கள் இன்றைக்கு மூன்று எழுத்துக்கள் இயன்னா என்ன? இயன்னா, ஊனா, ஊவென்னா. இந்த எழுத்துக்களில் வரக்கூடிய நான்கு நான்கு சொற்களாக 12 சொற்கள் படிச்சிட்டோம். போன வீடியோவில் நாங்கள் இன்னும் ஒரு 12 சொற்கள் படிச்சிட்டோம். சரியோ? அப்போ நாளைக்கு என்ன சொல்வது எழுதுதல்? ரெடியாக இருங்க, நான் சொல்வதை சொல்லுவேன், எழுதி போட்டு எனக்கு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி போனோன்னு நீங்கள் நாளைக்கு எனக்கு நீங்கள் அனுப்பிவிடணும். நாலண்டைக்கு உங்களோட பேர்களை நான் சொல்லுவேன், சரியாக எழுதி அனுப்புகிறாக்கள் ரெண்டு பேர்களை. சரியா? நன்றி, வணக்கம்.